ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். நாம் எனக்கு இந்த வீடியோவில் வீட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய கலர் ரூஃபிங் சீட், அதாவது ஜிஐ சீட் வந்து போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வந்து மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து 20 அடி நீளம், 20 அடி அகலம் உள்ள ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம். அதாவது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 20 அடி நீளத்துக்கு 20 அடி அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு போட போகிறோம். அதாவது 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம சீட்டு போட போகிறோம். ஸோ இதுக்கு தான் மெட்டீரியல் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ், அதாவது வந்து என்னென்ன பொருள்களாக வாங்கணும்னு பார்த்துடலாம். ஸோ பொருள்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரவுண்ட் பைப், அதாவது முன்னாடி அந்த போஸ்ட் வந்து வாங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 நம்பர்ஸ் வாங்கணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டு, இந்த போஸ்ட் கூட வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு, ஸோ அதே மாதிரி சோத்தில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு இதுக்கு எல்லாமே வந்து பிளேட் தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா வந்து 6 நம்பர்ஸ் வாங்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அகல வாக்கில் நம்மளுக்கு வந்து கம்பி வந்து போடுவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். அதே பார்த்திங்கன்னா நீள வாக்கில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலில் வந்து பர்லின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் பிளேட் பார்த்திங்கன்னா வந்து 6 இன்ச் நீளம் 6 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஸ்டீல் பிளேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்குது, அதாவது சோட்டரில் யூஸ் பண்ணுறதுல மட்டும் நம்ம 4 சைடு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் ஹூக்கு போட்டு நம்ம, அல்லது புல்லட் ராடு போட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோட்டர்லேயே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3.5 1/2 இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பர்லின் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 1/2 இருக்கக்கூடிய பர்லின். அடுத்து ரவுண்ட் பைப் பார்த்திங்கன்னா வந்து 3 இன்ச் இருக்கக்கூடிய ரவுண்ட் பைப். ஸோ அதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 mm இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா வந்து ரவுண்ட் பைப்பு. ரவுண்ட் பைப் பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்டுக்காக முன்னாடி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 10 அடி உயரத்துக்கு தேவைப்படும். 8 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கும். 2 அடி பார்த்திங்கன்னா வந்து பறச்சு உள்ள நடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 10 அடி தேவைப்படும். ஸோ 3 பைப் தேவைனால 3 × 10 போடுறப்ப நம்மளுக்கு 30 அடி நீள பைப் வந்து போஸ்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ நம்ம அந்த கடையில் வாங்கும்போது லென்த் வைஸில் தான் கொடுப்பாங்க, அல்லது கேஜி வைஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம லென்த் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்துடலாம். ஒரு லென்த்துங்கிறத பார்த்திங்கன்னா வந்து 20 அடி கொண்டதான் நம்ம ஒரு லென்த்னு சொல்லுவோம். இது வந்து பிளம்பிங் பைப் வாங்குறோம், இல்லை வந்து ஒரு பிவிசி பைப் வாங்குறோம், அல்லது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரிக்கு ஸ்டீல் பைப் வாங்குறோம், இது எல்லாமே வந்து லென்த் வைஸ் தான் வாங்குவோம். ஸோ 30 × 20 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 1.5 லென்த் தேவைப்படும். ஸோ இது கேஜியை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு லென்த்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ், அதாவது வந்து 3 mm திக்னஸ், 3 இன்ச் இருக்கக்கூடிய பைப்புடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 18 kg வரும். 1.5 × 18 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 27 kg தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் பைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 22 அடி தேவைப்படும். அதாவது நம்மளுக்கு வந்து 20 அடி நீளம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீட்டி விட்டுருப்போம், அதாவது வளச்சி விடுறக்காக, நம்மளுடைய ரெயின் வாட்டர் வந்து கீழே விழுறக்காக பார்த்தீங்கன்னா மழை தண்ணி விடுறக்காக ஒரு 2 அடி 1.5 அடி வந்து வளச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து 22 அடியை வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1, 2, 3 தேவைப்படுது. ஸோ 3 × 22 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 66 அடி தேவைப்படும். இதே நம்ம லென்த்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது 20 வகுத்துடலாம். வகுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3.3 லென்த், அதாவது 3.5 லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். இதையே நம்ம கேஜி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பைப்புடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18 kg வரும். ஸோ 3 × 18 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 63 kg தேவைப்படும். இந்த ரூஃபிங் ஷீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ரவுண்ட் பைப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன், 8 அடி வந்து மேலே, கிரவுண்டு கீழே வந்து 2 அடி இருக்கிற மாதிரி போட்டுருவோம். ஸோ அதாவது ஸ்லோப்புக்காக தான் நம்ம இப்படி வச்சு மேல பார்த்தீங்கன்னா 140/20 போடுறப்ப நமக்கு 7 லென்த் வந்து பர்லின் தேவைப்படும். ஸோ இதை நம்ம வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்லினோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைஸ் வந்து சிறுசாக எடுத்துக்கிறோம், அதாவது நம்ம ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து சைஸ்க்கு சிறுசாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து 14 kg வந்து அப்ராக்சிமேட்டாக வரும். 7 லென்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 14 × 7 போடுறப்ப நம்மளுக்கு 98 kg வந்து பர்லின் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் பிளேட்டு. ஸ்டீல் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 நம்பர்ஸ் தேவைப்படும், அதாவது வந்து அந்த சோட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு, புல்லட் ராடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறக்கு. அது போக பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸு கடையில் வந்து பில்லருக்குமே அந்த ட்ரெஸ்ஸு கடையில் வந்து ஒரு தாங்களுக்காக கொடுக்குறக்காக வந்து ஒரு 3 நம்பர்ஸ் தேவைப்படும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 6 நம்பர்ஸ் தேவைப்படும். ஒன்னுடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 1 kg போட்டிருக்கோம். ஸோ 1 × 6 போடுறப்ப நமக்கு 6 kg வந்து ஸ்டீல் பிளேட் தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃபிங் சீட். ரூஃபிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடியில் வாங்க மாட்டோம், மீட்டரில் தான் வாங்குவோம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், முன்னாடி 20 அடி இழுக்க போகிறோம், அதுபோக அந்த 2 அடி வந்து வளச்சி விட போகிறோம். ஸோ அதனால் 22 அடி தேவைப்படுது. ஸோ 22/3.28, அதாவது நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணும்போது 6.7 மீட்டர் வருது.
ஸோ அடுத்து வந்து எத்தனை சீட் தேவைப்படுதுன்னு பார்த்தலாம். 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் தேவைப்படும், 20 அடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6 நம்பர்ஸ் தேவைப்படும். ஸோ நீளத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சைஸில் இருக்குது, 8, 10, 12, 14, 16 அந்த மாதிரி இருக்குது. வித்தை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாமே 3.5 ஃபீட், அதாவது 3.5 அடியில் தான் இருக்குது. ஸோ 6 நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.7 மீட்டர் வருது. ஸோ 6 × 6.7 போடுறப்போ நம்மளுக்கு வந்து 40.2 மீட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து சுவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு நம்ம பிளேட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா புல்லட் ஸ்க்ரூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்க்ரூ தேவைப்படும். ஸோ சுவத்தில் மட்டும்தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஸ்க்ரூ தேவைப்படும். ஸோ இதனால் 4 × 3 போடுறப்போ 12 ஸ்க்ரூ தேவைப்படுது. அடுத்து சீட்டுக்கு தனியாக வந்து ஸ்க்ரூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 100 நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையும் இந்த பர்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நழுவாமல் இருக்கிறக்காக பார்த்தீங்கன்னா வந்து வெல்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 kg தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோட்டலாக மெட்டீரியலுக்கு மட்டும் எவ்வளோ செலவானு பார்த்துடலாம். பைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பர்லைன் யூஸ் பண்ணுறோம், பில்லர் பைப் யூஸ் பண்ணுறோம், அதுபோக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 188 kg தேவைப்படுது டோட்டலாக. ஸோ ஒரு கேஜியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 78 ரூபா போட்டுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ரைஸ், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மார்க்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம 78 ரூபா போட்டுருக்கோம். ஸோ 188 × 78 போடுறப்போ நம்மளுக்கு 14,664 ரூபா வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மீட்டரில் தான் வாங்க போகிறோம். 40.2 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 480 ரூபா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு திக்னஸ் பொறுத்தும் மாறுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி பிளேஸ் பொறுத்து மாறுற மாதிரி இருக்கும். 40.2 × 480 ரூபா போடுறப்போ 19,296 ரூபா வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட், அதாவது அந்த புல்லட் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து 6 kg தேவைப்படுது. ஒரு கேஜியோட ப்ரைஸ் நம்ம 75 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 6 × 75 போடுறப்போ 450 ரூபா தேவைப்படும். புல்லட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா வந்து 12 நம்பர்ஸ் தேவைப்படும். ஒரு நம்பர்ஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 25 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 300 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு தனியாக வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நம்பர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வாங்க போகிறோம். ஒன்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 200 ரூபா தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டிங் பிளேட், அதாவது நம்ம கட் பண்ணுறக்கு, அதே மாதிரி வந்து வெல்டு பண்ணுறக்கு வெல்டிங் ராடு எல்லா ஆங்கிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700 ரூபா செலவாகும். ஸோ டோட்டலாக வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 20 அடி நீளம் 20 அடி அகலத்துக்கு போடுறப்போ 35,205 ரூபா செலவாகும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் பார்த்தலாம். லேபரை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 18 ரூபா போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு வந்து குறைச்சி கூட பண்ணுவாங்க, இல்லை அதிகமாக கூட பண்ணுவாங்க. 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது 20 × 20 போடுறப்போ 400 ஸ்கொயர் ஃபீட் வரும். 400 × 18 ரூபா போடுறப்போ 7,206 ரூபா வரும். ஸோ டோட்டலாக வந்து மெட்டீரியல் லேபருக்கு பார்த்துடலாம். ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 35,205 ரூபா, லேபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7,206 ரூபா, ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 42,405 ரூபா வந்து மொத்தமாக வந்து ஒரு 20 × 20 வந்து ரூஃபிங் சீட், கலர் ரூஃபிங் சீட் போடுறதுக்கு வந்து செலவாகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 to 45,000 ரூபா இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியாவுக்கு வந்து நம்ம ரூஃபிங் சீட்டு வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 100 ரூபா 105 ரூபா ரேஞ்ச் தான் செலவாகும். ஸோ இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் சேனலில் இருந்துங்கள். தேங்க்யூ.